இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி தான், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் முயற்சி பண்ணாலும் பெருசாக நடக்கிறது இல்லையே, பெருசாக நடக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மளுக்குள்ளே நிறையா வருது. நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு காரியங்கள் நடக்கிறது இல்லையேன்னு. இதையே போய் ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு கிட்ட போய் அவர் கேட்குறார், சுவாமிஜி நான் வந்து நிறைய முயற்சி பண்ணுறேன், நான் நிறையா காரியங்கள் பண்ணுறேன், ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொன்னார். சரி, அவர் என்ன பண்ணுறார், நேராக கூட்டிகிட்டு போகிறார். ஒரு சித்தினூண்டு சாப்பாடு, அந்த சாப்பாடு எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், எறும்பு வருது. அந்த எறும்பு எடுத்துக்கிறது, அந்த எறும்புக்கு பின்னாடி 10 எறும்பு வருது, அப்படியே எறும்பு 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 அப்படியே சாப்பிட்டு வரும். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அங்கே ஆசிரமத்தில் இருக்கிற பசு மாட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறார். அந்த சாப்பாடு இவர் கூட இருந்துட்டு இருக்கார். அதே மாதிரி ஆசிரமத்தில் பெரிய யானை இருக்குது, அந்த யானைக்கு என்ன பண்ணுறார், பெருசாக உருண்டையை பிடிச்சி அந்த யானைக்கும் சாப்பாடு வைக்கிறார். அதையும் இவர் பார்க்குறார். பார்த்தோன்னே உனக்கு விடை கிடச்சிருச்சான்னு கேட்டார். என்ன சாமி விடை கிடச்சிருச்சா, நான் கேட்ட கேள்விக்கு விடையே கேட்கல, இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் காண்பித்தேன், எறும்புக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு இருந்தால் போகிறது, பசுமாட்டுக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு இருந்தால் போகிறது, யானைக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு இருந்தால் போகிறது, எல்லாத்துக்குமே உடலும் பெருசு, அதே மாதிரி அதனுடைய அந்த உணவு சம்பந்தமான குழாயும் பெருசாக இருந்துட்டுருக்கு, அதனால தான் அது அவ்வளோ எடுத்துக்கிறது. அதே மாதிரி உனக்கு மனது எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அது செயல்பாடுகளும் பெரிதாக அமையும். அதான் மனம் போல் வாழ்வு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் திங்க் பண்ணக்கூடிய மனதை பெரிதாக வைத்து கொண்டால் நிச்சயம் அந்த காரியத்துக்கு சக்ஸஸ் ஆகும். நம்மளால் முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் வச்சுட்டு கனவுகளை கண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த முடியுமாங்கிற சந்தேகம் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாத போயிடும். அதுமாதிரி உங்களையே பற்றி நீங்களே கம்மியாக எடை போட்டுண்டு என்னால் இது சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சாலும் அந்த காரியம் நடக்கிறது கிடையாது. என்னை பெரிய அளவுக்கு நான் நினச்சிண்டு அதே சமயத்தில் அந்த காரியத்தையும் பெரிய அளவுக்கு திங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வெற்றி பெறும். இதை தான் அந்த சுவாமிஜி வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரிஞ்சுது. நான் இனிமேல் அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நிச்சயம் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் போனான். அதுதான் மனம் போல் வாழ்வுன்னு பெரியவங்க சொன்னாங்க. இது நமக்கு ஒரு உதாரண கதையாக இருக்கும்.